வணக்கம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் செட்டு. இது வந்து பிராண்ட் நேம் வந்து டிம்பர் ரெவா 5.1. இதுதான் இதனோட நேம்ங்க. டிம்பர் ரெவா 5.1னோட விலை வந்து 80,000 வருது. இது வந்து ரொம்ப புத்தம் புது பீஸு, வித் பாக்ஸ் பீஸு. நாங்கள் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பக்காவாக இருக்குது, யூஸ் பண்ணாதது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 9443221800. அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். கூகுள் பே நம்பர் வந்து 9842224322. இது கூகுள் பே நம்பர். வேணுங்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த செட்டு வந்து இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு 20x20 ரூம் சைஸ்க்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ரொம்ப சூப்பரான சவுண்டு வரும். ஊஃபர் இன்ச் பார்த்திங்கன்னா 12 இன்ச் ஊஃபரு, 400 வாட்ஸ் வரும். சரிங்களா, 6 ஓம்ஸில் 400 வாட்ஸ் ஒர்க் ஆகும், 300 வாட்ஸ் வந்து 8 ஓம்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குது ஊஃபரு, ரொம்ப பவர் சப் ஊஃபரு, இருக்கிறதுல பெஸ்ட்டு பஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நல்ல பேஸ் சவுண்டு வரும். ட்ரிபிளுக்கு இது வச்சுருக்காங்க, ட்விட்டர்லாம் இருக்குது. பக்காவாக இருக்குது, புத்தம் புது பீஸு. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி இந்த சேனல் பார்த்துட்ருக்கிற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, பெல் பட்டனில் ஆல் கொடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது எதுக்காகன்னு கேட்டால், நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுக்காம விட்டுறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. அது நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் சேல் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு யாராவது மூலமாக சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் சோல்ட் ஆயிடுது. அதனால் வந்து பெல் பட்டனை ஆல் கொடுத்து வைங்க. ஏன்னா இதே மாதிரி 5.1 நிறையா இன்னும் வந்துகிட்டே இருக்குது, பேக்கேஜ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒன்று போட போகிறோம், அதுவும் வந்து 5.0 அது பேக்கேஜ். இன்னும் 5.1 பேக்கேஜ் எல்லாம் 2-3 வந்திருக்குது, இன்னும் சீல் ஓப்பன் பண்ணல, வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள். இப்போ இந்த ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த டிம்பர் ரெவா 5.1 பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து 3.5 அடி உயரம் இருக்குது. இது வந்து டெப்த்து வந்து 1.25 வருது. இது வந்து 11 இன்ச் வருது. ஓகே. இப்போது இது வந்து 1.25 இன்ச்சுக்கு ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கைப்படாத மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டில்வர் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கைப்படாத ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 இன்ச்சில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, மிட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஊஃபர் கொடுத்துருக்காங்க, 2 ஊஃபர் வந்து 8 இன்ச் கொடுத்துருக்காங்க, 1 ஏர்வோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 140 வாட்ஸ் 8 ஓம்ஸ், 190 வாட்ஸ்க்கு வந்து 6 ஓம்ஸாக ஒர்க் ஆகும். சரிங்களா, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. பேஸ் எஃபெக்ட் பிடிக்குங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பேஸ் வருது. ஏன்னா 2 8 இன்ச் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. கோன் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான பேப்பரு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, புத்தம் புது பீஸ், கொஞ்சம் கூட யூஸே பண்ணாத ஃப்ரெஷ் பீஸ். ஓகே. அதே மாதிரி சென்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா 6 இன்ச் 2 கொடுத்துருக்காங்க, 6 இன்ச்சுக்கு வந்து 2 மிட்டு கொடுத்துருக்காங்க, 1 ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. சேம் இதில் கொடுத்த அதே ட்விட்டர் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து சரவுண்டு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சரவுண்டுக்கு வந்து 4 இன்ச் 3.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு இது ட்விட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே ஒரே ட்விட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பக்கமே வரும். இது வந்து பை போலார்னு சொல்லுவாங்க. 2 பக்கமே உங்களுக்கு வந்து ஆடியோ வரும். இது வந்து சரவுண்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டு. இப்போது ஊஃபர் பற்றி சொல்லணும்னா, இது வந்து 300 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 இன்ச் ஊஃபர். இது கோனே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கோனு ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனோடய குவாலிட்டியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா, இந்த பேக்கேஜ் வந்து சூப்பராக புத்தம் புது பீஸு, பாக்ஸ் பீஸு, யூஸ் பண்ணாதது, பக்காவாக இருக்குது. வேணுங்கிறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. இதனோட பேக் சைடு பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த டிம்பர் ரெவா ஸ்பீக்கர் 5.1 உடைய பேக் சைடு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் சென்டர் ஸ்பீக்கரு, சென்டர் ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுதான் ரியரு, 2 ரியரு, 2 டவரு. இது வந்து பை ஆம் செட்டப்பு. இதில் வந்து ரைட்டும் இது லெஃப்ட்டு கொடுத்தோம்னா அது வந்து இங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. இந்த பிளேட்னால் கனெக்ட் பண்ணி இது வந்து ஒரு சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரெட்டு இங்கே குத்திட்டு பிளாக் இங்கே குத்துங்க. இது வந்து பை போலான்னு சொல்லுவாங்க, பை ஆம்ப்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து ஊஃபருக்கு வர்றோம். இது வந்து 12 இன்ச் ஊஃபரு, இதுதான் லைன் இன்னு. நம்ம ஊஃபர் இன்னும் வந்து லைன் இன்னு கொடுக்கணும். இது வந்து வால்யூம் நாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராஸ் ஓவரு, இது வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. ஹை லெவல் வந்து இன்புட் இது, அவுட்புட் இது. இது வந்து ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த ஸ்பீக்கருடைய செட்டப்புடைய டீட்டெயில்ஸு. இது வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.